10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கும்பகோணத்தில் பேட்டி. கும்பகோணத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்பது உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் இடமாக உள்ளது. எனவே சுவாமி வீதி உலா வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரங்கநாதர் மற்றும் திருப்பதி பெருமாள் உலா வருவது போல திருவண்ணாமலையிலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், மலர் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கோயம்பேட்டில் மலர் அங்காடியும் சேர்க்க வேண்டும், கொரோனா காலத்தில் உயிரிழந்த வியாபாரிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும், வருகிற 24ஆம் தேதி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெறவுள்ளது. கொரோனாவால் 40% வணிகர்கள் பாதிப்பில் இருந்து இன்னும் மீளாமல் உள்ளனர் என்றும், தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் இவற்றிற்கான வரிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கொரோனா தொற்றிலே பாதிப்படைந்து மரணமடைந்த வியாபாரிகளுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் கட்டாயமாக இழப்பீடு தொகை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை தரப்பட வேண்டும்.